டிஜிட்டலாக வந்ததுக்கப்புறம் நிறைய அவங்களே சோஷியல் மீடியாவில் லைவ் போடுறாங்க, என் ஹஸ்பண்ட் இப்படி ஆச்சு இந்த பிரச்சனை. ஆக்சுவலாக அவங்க இவ்வளோ தூரம் பேசுறதெல்லாம் அவங்க ரெண்டு பேரும் நாலு செவத்துக்குள்ளே உட்காந்து பேசினாலே ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகிடும். அது வந்து பிக் இஷ்யூவே கிடையாது. நீங்கள் எங்கே போனாலும் இப்படி தான் இருக்கும். நீங்கள் முதல்ல வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த சான்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கும்போது எவ்ரி திங் வில் பி சால்வ்ட். இல்லை ரொம்ப இதுவாக இருந்ததுன்னா அதுவும் மியூச்சுவலாக சைலண்டாக பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு இந்த மீடியாக்குள்ளே வந்து அப்படி பேசுறது வந்து எல்லாரையும் பாதிக்குது, பப்ளிக்கும் வந்து ஓ இவங்க லைஃப் எல்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே அந்த ஒரு மார்க் வருது. அந்த ஒரு மார்க் லைன் போட்றாங்க. அது ரொம்ப தரணும் இப்படி தான் பா அப்படி. You have no rights to talk about others. அது ஹஸ்பண்டா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் உன்னை பற்றி மட்டும் நீங்கள் பேசுங்க. அதுவே தப்பாக தான் இருக்கும் ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம். எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். சரி எதுக்கு அது அதுக்கு நடுவில் இதெல்லாம் சம பாயிண்ட் சொன்னீங்க. அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆகும் காலங்கள் மாறினதுக்கப்புறம் நம்மளாம் இப்படிலாம் பேசியிருக்கோம் அப்படின்லாம் தோணும் இல்லையா? அதை எதுக்கு ரிக்ரெட் பண்ணிக்கிட்டு